ஐந்தெழுத்து மந்திரம்னு சொல்கிறாங்கஜி. அந்த ஐந்தெழுத்து மந்திரத்தில் ஐந்து பிரிவுகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்கஜி. அதுக்கு ஒவ்வொரு பிரிவுக்கும் ஒரு விளக்கம் வேணுங்கஜி. அதனால் என்ன நன்மைகள், அது என்ன பயன்கள் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க. அஞ்சுக்குள்ளே எல்லாமே அடக்கம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க பிரிவங்கள்லாம், முன்னே அனுபவிச்சவங்கள்லாம். அதில் எந்த அளவுக்கு சாத்தியங்கிறது நம்ம கொஞ்சம் அனுபவிச்சு இருக்கிறோம். நம்ம அனுபவிச்சதை மட்டும் சொல்ல முடியும், அதுக்கு மேலே கற்பனைவாதியாக அதுக்குள்ளே மேலே அனுபவிச்சவங்க எழுதி வச்சாங்கன்னா அதை அவங்கள கேட்கணும். ஒவ்வொரு பாடல் சித்தர்கள் பாடுற பூரா ஏன் பாட்டை கேளு மற்ற பாட்டெலாம் போய், ஏன் பாட்டை கேளு மற்ற பாட்டெலாம் போய் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி நானும் அத்தான் சொல்ல வரேன். நான் அனுபவித்ததை வந்து நான் சொல்லதும் பெருசு, நான் சொல்லத்தான் செய்வேன். பிடிச்சது பிடிக்காது, கேட்கறது கேட்காத உங்கள் விருப்பம். அஞ்சுங்கிறது முத வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, மண் தண்ணி தீ காற்று ஆகாயம். அதை வந்து வாக்கியம் பெருசாக இருக்கிறதுனால நான் மா சி வாயானுங்கிற வாக்கியத்தை குறிச்சிட்டோம். அது அஞ்சில் அஞ்சுக்குள்ள அஞ்சு அடக்கம். அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு கால் ரெண்டு கை ஒரு தலை, இது வந்து அஞ்சு பிரிவை பிரிச்சுருக்கிறது. இந்த அஞ்சுக்குள்ள அஞ்சு பிரிவு அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலில் உள்ளது அஞ்சு வரல், வலது கால் இடது கால் அஞ்சு வரல், வலது கை அஞ்சு வரல, இடது கை அஞ்சு வரல. அப்போது தலையில் இருக்கிறது அஞ்சு புலன்கள், அதாவது மூக்கு கண் காது நாக்கு ஊர்வனை அப்படின்னு சொல்லி அந்த தலையில் இருக்கிறது அஞ்சு. அப்போ இந்த ரெண்டு கை ரெண்டு கால் ஒரு தலை இருக்கும்போது இந்த அஞ்சுக்குள்ள அஞ்சு இருக்கிறத வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, மண் சம்பந்தப்பட்ட ஒரு மனிதனுக்கு தேவையான பொருளை கடைபிடிப்பதும், அதை கையை அது நம்ம கைக்குள்ளே கொண்டு வருவதும் அந்த மோதிரவர்களாக இருக்கிறது. அதே போல தண்ணி சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே ஒரு மனிதன் வெற்றி அடைய வேண்டுமென்றால், தண்ணி சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் வெற்றி அடைய வேண்டுமென்றால் அது சுண்டு வரலிலே இருக்கின்றது. அதே போல உஷ்டமாக இருக்கின்ற விஷயத்தங்களை, அக்னி சம்பந்தப்பட்ட விஷயங்களை உட்கார்ந்த இடத்துலேயே ஆட்டி படைக்கணும் அப்படின்னு விஸ்வாமித்திரு கேட்பார். சூரியனை என் நாட்டை அழித்தது யார், என் காரணம் என்ன சொல்கிறியா, இல்லை உன்னையும் சுட்டரிக்கட்டுமா, அந்த அளவுக்கு மனுஷன் சக்தி இருக்குது. அந்த மாதிரி உஷ்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை உலை அந்த காந்தம் அந்த மாதிரி அந்த தீ சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கட்டவரலே வச்சு சமாளிக்க முடியும். வாயு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பறக்கும் மறையும் மேலே கொண்டு போகிறோம் பறக்கு எல்லா விஷயங்களும் அந்த வாயு அப்படி விஷயத்தை வந்து கண்டுபிடிக்கணும் தெரிஞ்சுக்கணும்னா அந்த ஆள்காட்டி வரவிலே இருக்கிறது. ஆகாயத்திலே நடக்கிற கந்தவர்கள் ரிஷிவர்கள் முனிவர்கள் சித்தர்கள் தேவர்கள் தேவயங்கள் இவர்கள் எல்லாம் பற்றி ஆராய்ச்சி பண்ணோம்னா அந்த நடுவிரலான இருப்பவரை பற்றி சொல்ல போகிறோம், கண்டுபிடிக்க முடியும். இது வந்து இடது கால வலது கால நடுவர், இடது கையா வலது கையா அப்படிங்கிறது. தலையில் இருக்கிறத வந்து எந்த புலன்களும் செய்யும் அப்படிங்கிறதுனா, இதில் எது மண் எது தீ எது காற்று, அதாவது பிருதிவி மண் அப்படிங்கிற பொருள். பிருதிவில் பிருதிவி மண்ணுக்குள் மண், பிருதிவில் அப்பு மண்ணுக்குள் தண்ணி, பிருதிவில் தேயு அதாவது மண்ணுக்குள் தீயி, பிருதிவில் வாயு அப்படின்னு கேட்டிங்கன்னா மண்ணுக்குள்ள காற்று, பிருதிவில் ஆகாயம் மண்ணுக்குள்ள ஆகாயம் இருக்குங்கிற விளக்கம் என்ன நீ கேட்டுட்டீங்கன்னா, நான் சொல்லிட்டுனா உனக்கு புரியாது அது என்ன அர்த்தத்தை சொல்ல வராங்கிறத அந்த இடத்துல உட்காந்து அந்த படிப்பு படித்து
அனுபவிச்சவனுக்கு தான் தெரியும், நீ என்கிட்ட கேட்பறதுக்கு உனக்கு யோக்கியதை கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லி போடுவோங்க. அதே போல் இந்த மண்ணுக்குள்ளே இப்படி அஞ்சிருக்க மாதிரி தண்ணிக்குள்ள அஞ்சிருக்குது. அதாவது தண்ணிக்கு மறுபேர் அப்புன்னு சொல்லுவாங்க. அப்புவில் அப்பு, தண்ணிக்குள் தண்ணி, அப்புள் பிருதிவி, மண், தண்ணிக்குள் மண், அப்புள் தேயு, மண்ணுக்குள் தீய, அப்புக்குள் வாயு, தண்ணிக்குள்ள காற்று அப்படின்னு சொல்லி அஞ்சு பிரிவு பிரிச்சுருக்குறோம். இதுதாங்க. அதனால் மண் எது முத, வலது காலா இடது காலா, வலது கையா இடது கையா இல்லை தலையா, எது இது பிரிதிவி, பிரிதிவியில் பிரிதிவி எது, பிரிதிவிங்கிறது முதலோடு தான், அது வலது காலா வலது கையா இடது காலா இடது கையா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தா புஷ்பானம் ஆயிரும்ல, கொஞ்சம் நீங்கள் தவம் பண்ணி பாருங்களேன். நாலு வரும் எல்லாம் சாதிக்க முடியும். சரிங்க, உட்கார்ந்த இடத்துல அந்த ரகசியங்கள் தெரியணும்னா இந்த அஞ்சுக்குள்ளே பார்ப்பது சிறப்பு. சரிங்க, அஞ்சுக்குள்ளே அஞ்சு பார்ப்பது மிகவும் சிறப்பு. சரிங்க, வாடகைக்கு வாங்கிட்டு வந்துருக்குறோம். சரிங்க, வந்து ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறோம், எப்போ வாடகை கொடுத்தவன் பிடுங்க போகிறானோ. சரிங்க, என்ன ஆட்டம் என்ன பாட்டம், பேரனுக்கு வேணுமா பேத்திக்கு வேணுமா, யாருக்கு என்ன கொடுத்து வச்சிருந்தா அவன் போடுற முடிச்சு சேர்த்து வச்சுருந்தாலும் கொடுத்து வைக்கணும், எல்லாம் இருக்கும். சரிங்க, வயிறுன்னா கிழிச்சிட்டு கொட்ட போக முடியும் இல்லை, எட்டு மணி நேரத்துக்கு தூங்க மேலே தூங்க முடியுமா இல்லை பத்து தூங்க முடியுமா, எவ்வளோ நேரம் தூங்கணும், எவ்வளோ நடமாடணும், எவ்வளோ பேசணும், எவ்வளோ சாப்பிடணும், அதை எப்படி வெளியே தள்ளணும், ஏன் ஆட்டம் போட்டால் அவனை எப்படி படுக்க வைக்கணும், எல்லாம் தனித்தனித்தனி அளவு போட்டு வச்சுருக்காங்கல்ல. அதாங்க சொன்னோம்னா உங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரிங்க, வாசி